ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் நிகழ்ச்சி திட்டம் வழங்கும் சுப்ரீம் செஃப் போட்டி மட்டுமல்ல நாட்டுக்கு சிறந்ததொரு செயற்திட்டமாகும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளின் மற்றொரு பக்கத்தை தேடி திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டது வணக்கம் வெல்கம் இது சுப்ரீம் செஃப் சீசன் 2 ஸோ பொலனறுவில் நடக்க போகிற இந்த போட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு போட்டியாக கொஞ்சம் இவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் வித்தியாசமான போட்டியாக தான் அமைய போகுது அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து எங்களுடைய போட்டியில் வந்து இணைஞ்சிட்ருக்காரு ஸோ அவரை வந்து ஜட்ஜ் பண்ண போகிறாரு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கிராஃப்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே டக்குனு ஞாபகத்துக்கு வரது வந்து தர்ஷன் முனிதாஸ் ஸோ இவர் வந்து ஒரு ஃபேமஸான செஃப் அண்ட் வந்து ரெஸ்டாரண்ட்டு ஸோ இவர் வந்து இன்றைக்கி நம்ம போட்டியில் வந்து கலந்து கொள்ள போகிறாரு இங்கே எங்களுடைய போட்டியாளருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறாரு அதையும் தாண்டி ஜட்ஜ் பண்ணவும் போகிறாரு அதோட செஃப் கில்ட் ஆஃப் லங்காலேருந்து செஃப் ஜெரார்ட் மெண்டிஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு இந்த போட்டியில் அவரும் வந்து ஜட்ஜ் பண்ண போகிறாரு ஸோ இன்றைய போட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அமைய போகுது கண்டிப்பாக நம்ம ஞாபகப்படுத்தி ஆகணும் சுப்ரீம் செஃப் சீசன் 2 இந்த நிகழ்ச்சி வந்து ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு தந்துட்டுருக்காங்க அதையும் தாண்டி வந்து எஸ்ஓஐஜினுடைய ப்ரோக்ராம் இது ஓகே ஸோ இன்றைய போட்டி கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நடக்க போகுது அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏன்னா எங்களுக்கே வந்து இது வந்து சர்ப்ரைஸாக வந்து வச்சுருக்காங்க ரைட் ஓகே பார்ப்போம் போட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஆர்டர் அண்ட் டெலிவரி சிஸ்டம் தான் இன்றைய போட்டி உங்களுக்கு 45 நிமிடங்கள் தரப்படும் அந்த நேரத்துக்குள் நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஆர்டரை செய்து முடித்து அவர்களிடம் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும் எங்கள் நடுவர் குழுவின் தீர்ப்பின்படி அதிக புள்ளிகளை பெற்ற குழு டீம் நம்பர் 2 ரெண்டு பேர் இருக்காங்க சந்தமாரி தயாஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறாரு கடந்த காலங்களில் வந்து நாங்கள் போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தோம் அதில் வந்து 3 பேர் வந்து எலிமினேட் செய்யப்பட்டிருந்தாங்க நான் வந்து அதில் கடைசி வரைக்கும் போயிட்டு இந்த ரவுண்டுக்கு நான் வந்து செலக்ட் ஆகி நான் வந்திருந்தேன் இன்றைக்கு வந்து என்ன நாங்கள் சமைக்க போகிறோம்ன்றதே எங்களுக்கு தெரியாது நல்ல ஒரு சஸ்பென்ஸாகவே அங்கே எங்களுக்கு வச்சிருக்கிறாங்க பெட்டிகுலோவில் வந்து எபிசோடில் வந்து சரியான டஃப்பாக இருந்தது சேலஞ்சாகவும் இருந்தது அது எப்படியோ வெற்றி கொண்டு அடுத்த எபிசோடுக்கு வந்திருக்கோம் இந்த எபிசோடும் வந்து சேலஞ்சிங்கான எபிசோடாக இருக்குது என்ன தருவாங்கன்னு தெரியல சரியான சஸ்பென்ஸாக இருந்து இன்று போட்டியாளர்கள் 18 பேர் பொலனறுவைக்கு வந்திருக்கிறாங்க உண்மையில் இன்று சந்தோஷமான ஒரு நாள் அதே போல் மாலையில் சில பேருக்கு கவலைப்பட வேண்டியும் வரலாம் ஏன்னா 3 பேர் இன்று எலிமினேட் ஆக போகிறாங்க அதை நினச்சா எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது செஃப் தர்ஷன் முனிதாஸ் சமையல் கலை தொடர்பான எந்த ஒரு கல்லூரிகளிலும் கற்றிராத உலக புகழ்பெற்ற சமையல் கலைஞர் ஜப்பான் மற்றும் இலங்கை கலப்பினத்தவரான தர்ஷன் 1995 ஆண்டில் ஜப்பானிய உணவு வகைகளுடன் நியோன் பாஷி என்ற தனது முதலாவது ஹோட்டலை ஆரம்பித்து வைத்தார் ஆரம்பத்திலிருந்தே தமது சமையல் செயல்முறைகளுக்காக நம் நாட்டின் உணவு உற்பத்திகளை பயன்படுத்திய அவர் அதனை தற்போதும் மிக பெரும் வர்த்தகமாக மேற்கொண்டு வருகிறார் 2013 முதல் 2018 வரை ஆசியாவில் சிறந்த உணவகங்களாக அங்கீகரிக்கப்பட்டு பட்டியல்படுத்தப்பட்ட 50 ஹோட்டல்களில் இலங்கையின் 2 உணவகங்கள் உள்ளடங்குகின்றன அவற்றுள் ஒன்றுதான் நியோன் பாஷி உணவகம் உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்களான குமார் சங்கக்கார மற்றும் மஹேல ஜெயவர்தன ஆகியோருடன் இணைந்து 2011 ஆரம்பித்த மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப் உணவகம் நம் நாட்டின் கலப்பு நண்டுகளுக்கு பிரசித்தமானது 2015 ஆண்டில் ஆசியாவின் சிறந்த 50 ஹோட்டல்களில் ஒன்றாக தெரிவானதை தொடர்ந்து
செனாய், மணிலா, மும்பை, மாலைத்தீவு மற்றும் பேங்காக் ஆகிய முக்கிய நகரங்களில் மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப் உணவகங்களின் கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அவரது காமசூத்ர, காலியில் த டூனா அண்ட் த கிராப், கண்டியில் ராத் ஹோட்டல் கஃபே நியான் பாஷி ஆகிய உணவகங்கள் வரிசையில். 2020 மாலைத்தீவில் நியான் பாஷி ப்ளூ மற்றும் கானேடியம் ஆகிய உணவகங்களையும் ஆரம்பித்து வைத்தார். அமெரிக்காவில் ஜான் ஹாப்கின்சன் பல்கலைக்கழகத்தில் கணினி பொறியியல் துறை மற்றும் சர்வதேச தொடர்பாடல் துறை பட்டதாரியான இவர் இன்று ஹோட்டல் துறையில் அனுபவஸ்தர். அவர்தான் செஃப் தர்ஷன் முனிதாஸ். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் நிகழ்ச்சி திட்டம் வழங்கும். இலங்கை மிக அழகானது ஒரு நாடு. இயற்கை வளம் செறிந்தது. அதனால் தான் இந்த இடத்துக்கு வந்தவுடன் இப்படியானவற்றை எம்மால் பெற முடிகிறது. உணவு ஆரம்பிப்பது இந்த இடத்தில் தான். அநேகமான ஹோட்டல்களில் சமைப்பது வெளிநாட்டு உணவுகள். டுபாய், அபுதாபி, சிங்கப்பூர், ஹாங்காங், அங்கெல்லாம் இப்படி இல்லை. இயலுமால அளவு எமக்கு அருகில் இருப்பவற்றுக்கு மதிப்பளிப்போம். இன்று நாங்கள் இந்த கடலில் பிடித்த ராலை பயன்படுத்தி சமைப்போம். இந்த வகை இறால்களை முந்தைய காலங்களில் இலங்கையில் பயன்படுத்தவில்லை. காரணம், அவற்றின் தலை மிகப்பெரியதாகவும் சதை குறைவாகவும் இருந்தமை. ஆனால் அதன் தலை மிக ருசியானது. எனவே நான் இன்று உங்களுக்கு தரும் சவால், இந்த கடலிலிருந்து பிடிக்கப்பட்ட இந்த சிங்கி இறால்களை பயன்படுத்தி நீங்கள் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏற்ற உணவை சமைக்க வேண்டும். உலகில் உள்ள எந்த ஒரு சமையல் கலைஞரும் நல்ல உணவுப் பொருட்கள், அதாவது இன்கிரீடியன்ஸ் இருந்தால் சிறப்பாக சமைக்க முடியும். ஆனால் தரம் குறைந்த, அதாவது லோ குவாலிட்டி உணவுப் பொருட்களை பயன்படுத்தி ஒரு நாளும் சிறந்த உணவை தயாரிக்க முடியாது. இப்போது சமையல் கலைஞர்கள் அருகில் உள்ள உணவுப் பொருட்களை பயன்படுத்தி சமையலில் ஈடுபடுகிறார்கள். அது மிக முக்கியமானது. எதிர்காலத்தில் அது குறைவடையலாம். உணவுப் பொருட்கள் ஃபார்ம்களிலும் ஃபேக்டரிகளிலும் தயாரிக்கப்படும். எனவே இப்படியானவை அருகில் இருக்கும் போது அவற்றின் பெருமதியை நாம் உணர வேண்டும். கொழும்பில் இது இல்லை. இவற்றை பார்க்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மகிழ்ச்சியுடன் சமையுங்கள், பசியுடன் சமையுங்கள், பேராசையுடன் சமையுங்கள். அப்போதுதான் உங்களது உணவு சுவையாக இருக்கும். கடமைக்காக செய்யாதீர்கள், ரசித்து செய்யுங்கள். அப்போதுதான் உண்மையான சுவை கிடைக்கும். இன்று இந்த ஏரியிலிருந்து பெற்ற ரால்களை கொண்டு என்னுடைய ரெஸ்டாரண்டில் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறக்கூடிய உணவை நீங்கள் சமைக்க போகிறீர்கள். இந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆல் ரைட். இலங்கையில் சமையலுக்கு பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் பெரிய தலையாம். ஆனால் இந்த தலைக்குள் தான் உண்மையான சுவை இருக்கிறது. அதனை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் சுவையான ஒரு உணவை தயாரிக்க வேண்டும். இது தண்ணீரிலிருந்து உடன் பிடிக்கப்பட்ட இறால். நம் நாட்டில் சமையலுக்காக கடலிலிருந்தும் பண்ணைகளிலிருந்தும் இறால்கள் பெறப்படுகின்றன. இவை குஞ்சுகளாக இந்த ஏரியில் போடப்பட்டவை. ஒரு வருடத்தின் பின்னர் இவ்வாறாக பெரிதாக இருக்கிறது. இந்த கிராம மக்கள் இவற்றை பிடித்து நிர்ணயிக்கப்பட்ட விலைகளில் கம்பெனிகளுக்கு விற்பனை செய்கிறார்கள். அதன் மூலமாக உள்ளூர் மக்களுக்கு சிறந்த வருமானமும் கிடைக்கிறது. இந்த மாதிரியான இறால்கள் உலகின் ஏனைய பகுதிகளில் அவ்வளவாக கிடைக்காது. அபூர்வமானவை. எனவே இது இங்கு நமக்கு கிடைப்பது உண்மையில் பெருமதியானது. சரியான முறையில் அதனை பயன்படுத்த வேண்டும். எங்களது ரெஸ்டாரண்டில் நாளொன்றுக்கு இந்த வகையான 700 ரால்கள் வரையில் பயன்படுத்துகிறோம்.
வெளிநாடுகளுக்கு செல்லும் போது நாம் இவற்றை கொண்டு செல்கிறோம். அந்த அளவுக்கு இது விசேஷமானது. வேறு நாடுகளில் இவை கிடைக்காது. நமக்கு கிடைத்திருக்கும் பொக்கிஷம், அதன் சுவை முக்கியமாக அதன் ஈரலில்தான் இருக்கிறது. எனவே வெட்டி சுத்தப்படுத்தும் போதும் மிக கவனமாக கையாளுங்கள். சரியான முறையில் சமையலுக்கு பயன்படுத்துங்கள். அப்போதுதான் அதன் சுவையை நீங்கள் உரிய முறையில் அனுபவிக்க முடியும். நான் செஃப் பிரியந்தா, செஃப் கில்ட் ஆஃப் லங்கா. நான் சச்சினி டிசில்வா, கமெண்ட்ரி அட் ஹில்டன் கந்தலா. நான் செஃப் குமார அலவ, மெம்பர் செஃப் கில்ட் ஆஃப் லங்கா. நான் செஃப் மாதவ வீரபத்தன, டிரெக்டர் செஃப் கில்ட் ஆஃப் லங்கா. ஜெனரல் மெண்டிஸ், சேர்மன் செஃப் கில்ட் ஆஃப் லங்கா. இந்த போட்டியை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்காக தர்ஷன் முனிதாஸ் எங்கள் கூட இணைஞ்சிருக்காரு. ஸோ இவர் ஒரு செஃப் அண்ட் ரெஸ்டாரண்ட் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் வந்து ஜட்ஜ் பண்ண போகிறார். எந்தெந்த விஷயங்களை வந்து எங்களுடைய போட்டியாளர்கிட்ட நோட் பண்ணுவார், எப்படி ஜட்ஜ் பண்ண போகிறார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாம். நான் சமைக்கப் போகும் உணவு மிக இலகுவானது. இந்த இலகுவான உணவை சமைப்பதற்கும் சிறந்த உணவுப் பொருட்கள் இருக்க வேண்டும். நாங்கள் இன்று புலனறவையில் இருக்கிறோம். இன்று காலையில் பராக்கிரம சமுத்திரத்தில் மீன்பிடி படகுகளிலிருந்து இந்த ரால்களை பெற்றுக்கொண்டோம். இவை மிகவும் பெருமதியானவை. இந்த ரால்களின் உடலில் என்ன இருக்கிறது, அதனை எவ்வாறு சுத்தப்படுத்தி பயன்படுத்துவது என்பது பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது இவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். ஸோ எப்படி டிஃப்ரெண்ட் அண்ட் வந்து போட்டியாளர்கள்ட்ட என்ன மாதிரி எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கிட்ட கேட்கலாம். நான் இவர்களிடம் எதிர்பார்ப்பது முதலில் ஃப்ளேவர், அடுத்தது டெக்ஸ்சர், பின்னர் யூட்டிலிட்டி, அதாவது அதன் பகுதிகளை இவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்று பார்ப்போம். கடைசியில் தான் பிரசன்டேஷன். எங்களுடைய போட்டியாளர்களுக்கு போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி செஃப் தர்ஷன் வந்து ரால் கறியை வந்து அவருடைய செய்முறையில் வந்து எங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாரு. ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க, போட்டியாளர்களும் ரெடியாக இருக்காங்க, நாங்களும் ரெடியாக இருக்கோம். ஓகே, பார்க்கலாம். சமைக்கும் முன்னர் அதன் உடலின் கட்டமைப்பு பற்றி தெரிந்திருக்க வேண்டும். நான் சமைக்க போவது ஒரு பாஸ்டா டிஷ். அந்த பாஸ்டாவிற்கு ஏற்ற விதமாகத்தான் இறாலை வெட்டி இருக்கிறேன். முதலில் இதை தயாரி ஒலிவ் ஆயில், பூடு, வெங்காயம், துண்டு மிளகாய் தூள், சோஸ், சிக்கன் ஸ்டாக். பாஸ்தா செய்யறோம். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் நிகழ்ச்சி திட்டம் வழங்கும். எஸ்ஓஐஜி வடிசட்டான பசுகிய காலத்துல உள்ள புலனறுவ பிரதேச எஸ்ஓஐஜி கடந்த காலங்களில் புலனறுவையில் நடத்தின இத்தகைய நிகழ்ச்சி திட்டங்கள் மூலமாக இப்பகுதியில் சுற்றுலாத்துறை மேம்பெற்றிருக்கு. அடுத்த கட்டமாக எஸ்ஓஐஜி ஸ்கில்ஸ் ஃபார் கண்டென்ட் டெவலப்மெண்ட் என்கிற திட்டத்தை முன்னெடுத்திருக்கு.
அதன் மூலமா இங்க இருக்கிற அனுபவம் வாய்ந்த சுற்றுலா வழிகாட்டிகள் 10 பேரை தெரிவு செய்யப்பட்டு அவங்க கண்டென்ட் டெவலப்பர்ஸா மேம்படுறதுக்கு தேவையான விஷயங்கள் தொடர்பில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்போடு நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம். இவ்விதமாக மேம்படுத்தப்பெற்ற கண்டென்ட் டெவலப்பர்ஸ் மூலமா பொலனறிவைக்கு உரித்தான தனித்துவமான அம்சங்கள் சுற்றுலாத்துறை மற்றும் உணவு பான வகைகள் என்பவற்றை அபிவிருத்தி செய்ய நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் இறுதியில் பொலனறிவைக்கு வருகை தார சுற்றுலா பயணிகள் இங்கிருந்து தங்கியிருக்கிற காலப்பகுதியில் அவங்களுக்கு சிறந்த அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் சுற்றுலாத்துறையோட சம்பந்தப்பட்ட வர்த்தக நடவடிக்கைகள் அபிவிருத்தி செய்யவும் எதிர்பார்க்கிறோம். சம்பத் எங்களோட இருக்கிறார். சம்பத், நம்பிக்கை இருக்கா வெற்றி பெறுவீங்களா? நிச்சயமா. இந்த மாதிரி ராகுல் ஏற்கனவே சமைச்சிருக்கீங்களா? சின்ன ராள் தான் சமைச்சிருக்கேன். ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம். இன்று வித்தியாசமான நாள். இந்த பெரிய ராளை சமைக்கிறது எப்படி? நல்லபடியா சமைக்கத்தான் தயாராகிறேன். பார்ப்போம் இந்த நேரத்துக்குள்ள எப்படி செய்யறதுன்னு. உடனே சொல்ல முடியாது, பார்க்கலாம். சும்மா ஆனா இந்த ராள் இல்ல, சின்ன ராள் சமைச்சிருக்கிறேன். ஆனா இது பெருசு. இப்ப ஒரு ப்ரிப்பேர் பண்ணி படித்ததையும் வச்சு இருக்கிறேன். வேலைகளெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, நாங்கள் ஜெரட் கிட்ட இப்போ கேட்டு பார்க்கலாம். சாதாரணமாக நாங்கள் பார்க்குற ஆளை விட இது ரொம்ப பெருசாக இருக்கு. இலங்கையில் ராள்களில் பல வகைகள் இருக்கு. இன்று இங்கு கொண்டு வந்திருக்கும் ராள்கள் வித்தியாசமானவை. ஒவ்வொரு பகுதி மக்கள் இதற்கு ஒவ்வொரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனால் இதற்கு சரியான பெயரை சொல்ல முடியாது. அதனால தர்ஷனோட கதைச்சு இதற்கு ஒரு பெயர் வைக்கலாம்னு நினைச்சோம். தமிழ்ல மட்டக்களப்பு போன்ற இடங்களில் உள்ள ஹோட்டல்களில் இது நிச்சயமாக விசேஷமான உணவாக தயாரிக்கப்பட்டிருக்கும். இது ஒரு சிக்னேச்சர் டிஷ். நான் நினைக்கிறேன் போட்டி மற்ற நாட்களை விட கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கு, இல்லையா ஜெராட்? அவர்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கும் பயிற்சிகளின்படி இனிவரும் போட்டிகள் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இன்று நாங்கள் லேக் லாப்ஸ்டர்ஸ் வழங்கியிருக்கிறோம். அதனை வெட்டுவது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அதனை எவ்விதம் வெட்டி சுத்தப்படுத்துவது என்பது பற்றி செஃப் தர்ஷன் தெளிவாக விளக்கம் அளித்திருக்கிறார். அவர்களது திறமையின் அடிப்படையில் இதனை அவர்கள் எவ்வாறு சமைக்கிறார்கள் என்று இன்று நாங்கள் பார்க்கலாம். அதன் விதியாக முன்னாடி வந்து தேக்கப்பட்ட அத்தனை பலாகண்டு புலங்கள் மட பலப்படுத்தும். ருசி பார்த்தே எனக்கு நல்லா தான் இருந்தது. செஃப்மார்க் எப்படி எனக்கு தெரியல. நல்லா வரணும் வரணும். அதில் மனத்தை வச்சு தான் நான் உப்பா இதாண்டு டக்குனு டக்கு தான் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்டாக இப்போ நர்வஸ் ஆகிடுது. இந்த அந்த ராளை உண்டி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன். ஜஸ்ட் பார்த்து நல்லா சொல்லிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, எனக்கு வச்சுருக்கேன், சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ராள் தானே சமைக்கலாம் என்று இருந்தோம். வந்து வந்து பெரிய ராள் ஒன்று தூக்கி காட்டினாங்க. நான் நல்லா பயந்துட்டேன். அதிக அளவில் உப்பு உட்கொள்ளுதலை குறைக்கவும். நாளொன்றுக்கு
அதிகபட்சம் 5 கிராம் உப்பு மட்டுமே உட்கொள்ளலாம். உப்பு உட்கொள்வதை குறைப்பதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பேணுங்கள். எனக்கு வந்து செஃப் செஞ்ச ஐடியாவையும் வச்சு அதை விட கொஞ்சம் பெட்டராக செய்ய வேண்டி போட்டு நான் வந்து இது இந்த நூல்ஸ் எடுத்தினான். அடுத்தது வந்து மைண்டில் தோணிச்சு டக்கண்டு அதை பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான். போட்டியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல போட்டி தான். ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு தோக்கடிப்பீங்களா? முடிஞ்சதை முடிச்சு பண்றது. ஓ, சமைச்சு முடிஞ்சு கார்னிஷ் மட்டும் பண்ணா சரி. வித்தியாசமான ஒரு சமையல் தான். எப்படி இருக்குது? கொஞ்சம் பயந்தான். நான் செஞ்சது ஸ்ரீலங்கன் பாஸ்டா. பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா. இன்றைய நாளில் வந்து லேக் லாப்ஸ்டர், ஸோ அதை கொடுத்துருந்தாங்க. அதில் வித்தியாசமாக வந்து எங்களுடைய போட்டியாளர்கள் வந்து சமைச்சு கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அண்ட் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த 18 பேரில் யார் 3 பேர் எலிமினேட் ஆக போகிறாங்க, அதையும் தாண்டி டாப் 3 யார் இருக்கா, ஸோ அடுத்த சுற்றுக்கு போகிற அந்த 15 பேர் யார் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து இங்கே கிட்ட இல்லை. ஸோ அது இருக்கிறது வந்து செஃப் கில்ட் ஆஃப் லங்காலேருந்து செஃப் மாதவ அண்ட் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான ஒரு ஜட்ஜாக வந்திருக்காரு செஃப் தர்ஷன். அவங்க ரெண்டு பேரையும் வந்து நம்ம வெல்கம் பண்ணுறோம். அவங்க கையில் தான் அந்த லிஸ்ட். வெல்கம். முதல்ல நம்ம வந்து கேட்டுருவோம் செஃப் தர்ஷன் கிட்ட, இன்றைய நாள் எப்படி, இன்றைய நாள் போட்டி அண்ட் போட்டியாளர்கள் எப்படி அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அண்ட் அதையும் தாண்டி எப்படி பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டலாம். காலையிலிருந்தே இவர்கள் இருக்கிறார்கள். பெரிய ரால்களை நாங்கள் கொடுத்திருந்தோம். அதன் முக்கிய பாகம் அதன் ஈரல். அனைவரும் வித்தியாசமாக ருசியாக சமைத்திருந்தார்கள். எனது வாழ்த்துகள் அனைவருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம செஃப் மாதவிட்ட கேட்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 18 போட்டியாளர்கள் இருக்காங்க. அந்த 18 போட்டியாளர்களில் 3 பேர் வந்து எலிமினேட் பண்ணணும். ஸோ அந்த எலிமினேட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ணாங்க, ஸோ இன்றைய நாள் எப்படி அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லு. போட்டி மிகவும் சவாலானது தான். இதில் நாம் முக்கியமாக கவனித்தது அதன் சுவை, கட்டமைப்பு மற்றும் பிரசன்டேஷன். உணவை தயாரித்த பின்னர் அதனை சிறந்த முறையில் வாடிக்கையாளருக்கு காட்சிப்படுத்தல் மிக முக்கியமானது. அனைவரையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது சிறு சிறு வித்தியாசங்கள் தான் இருந்தன. அதனால் மிக நுணுக்கமாகவும் நேர்த்தியாகவும் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து தான் முடிவெடுக்க வேண்டியிருந்தது. அதுதான் சற்று காலதாமதமானது. ஆனாலும் நாங்கள் சரியானதொரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் சுதர்ஷன், நன்றி செஃப் மாதவா மற்றும் செஃப் ஒரு சின்ன வேண்டுகோள். ஓ, கண்டிப்பா. இந்த போட்டியாளர்களுடன் நான் ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? கண்டிப்பா. ஓகே, ஸோ இப்போ அந்த 6 பேர், அதாவது டாப் 3 இருக்கிற அந்த 3 பேர், அதையும் தாண்டி எலிமினேட் ஆகிற அந்த 3 பேர் யார் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து என்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ வந்து டாப் 3 இருக்கிற அந்த 3 நபர்களும் வந்து வலது பக்கம் அம்ரிதா இருக்கிற சைடு வருவாங்க அண்ட் எலிமினேட் ஆகிறவங்க வந்து என்னுடைய பக்கம் இடது பக்கம் வரப்போகிறாங்க. ஸோ அம்ரிதா, 3 பேர் எலிமினேட் ஆனாலும் செமிஃபைனல் ரவுண்டில் ஒரு ஸ்பாட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சான்ஸ் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். ஸோ அவங்க வந்து அது வரைக்கும் அவங்களுடைய ஒர்க்கை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணணும். ரைட், ஓகே. ஸோ முதலாவது நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மோகினிஷா பயந்து வர. ஸோ அடுத்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமா. இன்னும் ஒரு இடம் இருக்கு டாப் த்ரீக்கு வர. யார் அப்படின்னா சம்பத். மூன்று பேர் டாப் த்ரீல வந்திருக்காங்க, சம்பத், உசாமா, மோகனிஷா. ஸோ இந்த மூன்று பேரை தாண்டி மூன்று பேர் வந்து கண்டிப்பாக எலிமினேட் பண்ணி ஆகணும். அந்த மூன்று பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது நபர் மகேஷ், இரண்டாவதா இந்த சுற்றிலிருந்து எலிமினேட் ஆகிற அந்த நபர் யார் அப்படின்னா கல்பனி. எஸ், அடுத்ததா மூன்றாவது நபர் எலிமினேட் ஆகிற அந்த நபர் யார் அப்படின்னா சஞ்சு. ஓகே, ஸோ மூன்றாவது சுற்றில் டாப் த்ரீல இருக்கிற அந்த மூன்று பேர் யார் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த சுற்றில் எலிமினேட் ஆன மூன்று பேர் யார் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்த வாரம் அடுத்த சுற்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். இது சுப்ரீம் செஃப் சீசன் 2. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னோடய வாய்ப்பை நான் இதுலேயும் கொஞ்சம் சரியாக பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். நான் என் திறமையை இதோட விடாமல் நான் இன்னும் நான் இந்த வாழ்க்கையில இன்னும் முன்னேறுவேன் கண்டிப்பாக. ஏகத்தமாய் சாமானியாக சக வாய்ப்பேச முடியாததால் என்னை யாரும் புறக்கணிக்கவில்லை. நல்லதொரு வாய்ப்பை பெற்றுத் தந்தார்கள். இந்த துறையில் நான் தொடர்ந்து இருப்பேன். சிறந்த முறையில் முன்னேறி செல்ல எதிர்பார்க்கிறேன். இன்று தோல்வியடைந்தது கவலைதான். அடுத்து இதிலிருந்தே இன்றைக்கும் லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹோட்டல் துறையில் முன்னேற எதிர்பார்க்கிறேன். என்னுடைய ஏப்ரனை நான் மகிழ்ச்சி கொடுக்க விரும்புகிறேன்.